ஹலோ கைஸ் நாங்கள் கல்கொத்தமிகா இந்த வீடியோவில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பசில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ பசில் நிறைய அக்கார்டிங் இன்டர்வியூஸ்லாம் வந்து இந்த பசில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் இது வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க நான் வந்து உங்களை ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ கொஷினை பார்த்துட்டு நம்ம இதுக்கு பின்னாடி என்ன இன்ட்யூஷன் இருக்குது எப்படி சொல்யூஷன் இது எல்லாமே பார்த்துடலாம் ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்து இன்டர்வியூ ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி உங்களோட ட்ரீம் கம்பெனி அச்சீவ் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டென்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக ட்யூன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ வாங்க ப்ராப்ளம் போயிடலாம் ஸோ முதல்ல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்காரு கிங் இருக்காரு அந்த கிட்டே வந்து தௌசண்ட் பாட்டில்ஸ் ஆஃப் ஒயின் இருக்கு அதாச்சு சரக்கு வச்சிருக்காரு ஆயிரம் பாட்டில் வந்து ஒயின் வச்சுருக்காரு அதில் ஒரு ஒயின் பாட்டிலில் மட்டும் பாய்சன் கலந்துருக்கு ஓகேவா அந்த இப்போது இந்த பாய்சன் இருக்கு இல்லையா அதை வந்து யாராச்சும் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்ட் தெரியும் இல்லை அவங்களுக்கு பெயின் வரும் இல்லை அது வந்து அந்த பாய்சன் அவங்கள கொண்டுடும் அது எல்லாமே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் இப்போது நம்ம ராஜாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த எந்த பாட்டில் வந்து பாய்சன் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த ராஜாவோட கோட்டைக்கு வந்து நிறையா கெஸ்ட் வர போகிறாங்க அந்த கெஸ்ட்டுக்காக வாங்கி வச்ச ஒயின் தான் இந்த ஆயிரம் பாட்டிலுமே ஓகேவா இப்போது நம்மளோட கொஷின் என்ன அப்படின்னா ராஜா வந்து சில தூக்கு தண்டனை கைதிகளை வந்து வச்சுருக்காரு ஓகேவா ஸோ சிலரை வந்து தூக்கில் போடுறதுக்காக சில ப்ரிஷனர்ஸ் வந்து வச்சுருக்காங்க கைதிகளை வந்து வச்சிருக்காங்க இப்போது அந்த பிரஷனர்ஸை யூஸ் பண்ணி எந்த பாட்டிலில் ஒயின் இருக்குது அப்படின்றத அவங்கள வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா பிளான் போடுறாரு இப்போது வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பிரசனர்ஸ் எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் பிரசனர்ஸை வச்சு எந்த பாட்டில் வயினில் வந்து பாய்சன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் தான் இந்த கொஷின் இந்த பசில் வந்து அதுதான் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு பிரசனர் இருந்தாலே போதுமே ஒவ்வொரு பாட்டிலாக அவனுக்கே கொடுத்து கொடுத்து எப்போ வந்து அவன் இறந்து போகிறானோ எப்போ வந்து அவனுக்கு எஃபெக்ட் தெரியுதோ அந்த பாட்டில் தான் ஒயிண்ட்ருக்குன்னு அந்த பாட்டிலில் தான் பாய்சன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டு தான் அதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த எஃபெக்ட் வரத்துக்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் பட் ராஜாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடுத்த நாள்லேயே இந்த ஒயின்லாம் தேவைப்படுது ஸோ அது மாதிரி ஒரே பிரசனருக்கே வந்து ஒயின்ஸ் ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேப் விட்டு விட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் அவரால் வந்து அந்த கெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதனால தான் கேட்குறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியறதுக்குள்ளே அடுத்த நாள் வரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் பிரசனர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும் எந்த பாட்டிலில் வந்து பாய்சன் இருக்குது அப்படின்றது தான் கொஷின் கைஸ் ஸோ இது உங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க திரும்பி வீடியோக்கே வாங்க நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ அது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் கைஸ் ஸோ எப்படி டென் அப்படின்றது யோசிச்சுட்டே இருங்க பத்து பிரஷ்னர்ஸை வச்சு எப்படி இந்த ஆயிரம் பாட்டிலில் எந்த பாட்டிலில் வந்து பாய்ஸன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் இதை நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா தௌசண்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்பர் இல்லையா ஸோ இதை வந்து எப்படி நம்ம சின்னதாக எல்லா காம்பினேஷனையும் காமிக்க முடியும் அதாச்சும் ஒன்லேருந்து தௌசண்ட் குள்ளே நம்ம வந்து அந்த ஒயின்ஸை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா பாட்டில் ஒன் பாட்டில் டூ பாட்டில் த்ரீ அப் டூ பாட்டில் தௌசண்ட் கரெக்டாக இப்போது இந்த தௌசண்ட் அப்படின்றத எப்படி ஒரு கம்மி ரேஞ்சில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கலாம் இப்போது நம்ம இந்த தௌசண்ட் பைனரி நம்பராக மாத்திரம் என்ன ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தௌசண்டோட பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தௌசண்ட் அப்படின்ற நம்பரோட பைனரி ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸோ ஒன் 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 இந்த மாதிரி வரப்போகுது ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ பத்து பிட்டு இருக்குது கரெக்டாக நீங்க யோசிக்கலாம் இந்த பத்து பிட்டுன்றதுனால தான் ஆன்சர் வருதா அப்படின்னு ஆமா பட் அது எப்படி அப்படின்றது இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தௌசண்ட் அப்படின்ற நம்பருக்கு பைனரி ரெப்ரஸண்டேஷன் எடுத்தோம்னா வந்து பத்து பிட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் இதோட அர்த்தம் என்ன இப்போ வந்து ஒன்லேருந்து இருந்து தௌசண்ட் குள்ள நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லேருந்து தௌசண்ட் குள்ள நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கலாம் எடுக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் எடுக்கலாம் எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த பத்து பிட் நம்பருக்குள்ளே உங்களால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் கரெக்டாக ஏன்னா அதுதானே லாஜிக் இங்கே தௌசண்ட் அப்படின்றதுக்கே நமக்கு பத்து பிட்டு தான் தேவைப்படுது அப்படின்னா ஒன்லேருந்து தௌசண்ட் குள்ளே இருக்கிற எல்லா நம்பரையுமே வந்து நம்ம பத்து பிட்டுக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணிட முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் ஒன் அப்படின்றது வந்து நம்ம பைனரி அப்படி வருவோம் ஸோ பைனரிலேயும் ஒன் தான் வரப்போகுது பட் நம்ம முன்னாடி ஒம்பது ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்றதுக்கு முன்னாடி நைன் ஜீரோஸ் ஆட் பண்ணி பைனரியா மாற்றும் போது நமக்கு ஒன் அப்படின்றது இந்த மாதிரி வரப்போகுது இதுவே வந்து டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரப்போகுது ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்க போகுது கடைசியில் ஒன் ஜீரோன்னு முடிய போகுது கரெக்டாக ஸோ பத்து பிட் இருக்கும் அதே மாதிரி தௌசணுக்கு வந்து இந்த நம்பர் வரப்போகுது ஸோ அப் டூ ஒன் டூ அப் டூ நைன் நைன் தௌசண்ட் இது எல்லாமே வந்து ஒரு பத்து பிட் நம்பராக தான் இருக்க போகுது கரெக்டா இப்போ இதை வந்து புரிஞ்சதுக்கப்புறம் சரி பத்து பிட் நம்பராகவே இருக்கட்டும் ஒன் லென் தௌசண்ட் கூட எல்லாத்தையும் பத்து பிட்டால பண்ண முடியும்னா இருக்கட்டும் பட் அது எப்படி பத்து பிரசனருன்னு ஆன்சர் வருது அப்படின்னு யோசிக்கிறோம் இப்போதான் அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறோம் இப்போ நம்ம பத்து பிட் அப்படின்றத யோசிச்சு வச்சோமா கைஸ் ஸோ அதனால பத்து பிரசனரை வந்து நம்ம லைன்ல நிறுத்தி வச்சுப்போம் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரசினர்ஸ் வந்து நாங்கள் கிரீனில் எழுதியிருக்கோம் ஸோ ரைட் சைட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் அப் டூ பி டென் வரைக்கும் எழுதியிருக்கேன் ஸோ நம்மள்ட்ட வந்து பத்து பிரசனர் இருக்காங்க ஓகேவா இப்போ இப்போ நம்ம வந்து ஆயிரம் பாட்டில்ஸ் ஆஃப் ஒயின் இருக்கு இல்லையா இப்போ முதல் பாட்டில் ஒயினை வந்து நம்ம தறக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஸோ முடிய திறக்கிறோம் இப்போது ஒன் ஒயின் நம்பர் ஒன் இருக்குது இல்லையா ஸோ ஒன் வந்து நம்ம பைனரியில் எப்படின்னு ஆல்ரெடி பார்த்துறோம் ஸோ ஒம்பது ஜீரோ அப்புறம் ஒரு ஒன் வரப்போகுது கரெக்டாக இப்போது இதில் வந்து பைனரி பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிங்க ஸோ இங்கே வந்து ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒன் வந்து இங்கே கடைசியில் இருக்குது இல்லையா அதாச்சு கடைசியில் ஒன் இருக்குது எங்கே ஒன் இருக்கோ அந்தந்த பிரச்சனை இருக்கு மட்டும் அந்த ஒயினை நம்ம கொடுக்க போகிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ஒயனோட நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இப்போ ஒயின் ஒன் ஒயின் டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒயின் பாட்டிலோட பைனரி நம்பரில் எங்கெல்லாம் ஒன்று வருதோ அங்கே மட்டும் அந்த பிரிசினருக்கு அந்த ஒயனை கொடுக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயின் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ஒன் இருக்குது ஸோ இதை வந்து பிரிசுனர் ஒன்னுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ பிரசினர் ஒனுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து பத்து பிட்டு இல்லையா ஸோ எங்கே ஒன் இருக்கோ அங்கே மட்டும் கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே ஒன் இருக்கிறதுனால இங்கே கொடுக்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயின் டூ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட பைனரி ரெப்ரசன்டேஷன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து இங்கே செகண்ட் பிளேஸ்ல வருது கரெக்டாக ஸோ இதோட ஒயின் வந்து எங்கே கொடுக்க போகிறோம் பிரசனர் டூக்கு மட்டும் கொடுக்க போறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நீங்கள் பிட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருங்கை ஸோ எங்கெல்லாம் ஒன் இருக்கோ அந்தந்த பிரசனருக்கு மட்டும் கொடுக்க போறோம் கைஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ செவன் எடுத்து போன வச்சுக்கோங்களேன் ஸோ செவனில் வந்து பாருங்க பைனரி ரெப்ரஸன்டேஷன் ஸோ இந்த மாதிரி ஜீரோ ஜீரோன்னு வரும் கடைசியில் வந்து மூணு ஒன்னு வருது இப்போ பாருங்க கடைசி மூணு பொசிஷனுமே ஒன்று இருக்கிறதுனால அந்த மூணு பிரச்சனை இருக்குமே இதை கொடுக்க போகிறோம் ஸோ இது எங்கெங்கே போகும்னு பாருங்கள் இது வந்து பி ஒன்னுக்கும் போகும் பி டூக்கும் போகும் அதே மாதிரி பி த்ரீக்கும் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ இதே மாதிரி லாஜிக் தான் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுவது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒயின் நம்பர் டென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பி டூ இல்லையா ஸோ நான் அங்கே ஆரோ போடாமல் இங்கேயே எழுதிடுறேன் ஸோ பி டூ கொடுக்க போகிறோம் அதே மாதிரி பி த்ரீ கொடுக்க போகிறோம் பி த்ரீ இல்லை சாரி பி ஃபோர் கரெக்டாக ஏன்னா பி த்ரீ வந்து ஸீரோவாக இருக்குது ஸோ இதோட என்ன லாஜிக் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேங்க ஸோ எங்கெல்லாம் ஒன்று இருக்கும் அந்த அந்தந்த பிரச்சனை இருக்கு மட்டும் அந்த ஒயனை வந்து நம்ம கொஞ்சமாக கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒயின் நம்பர் டூவில் வந்து நமக்கு பாய்சன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஸோ இங்கே வந்து நான் மார்க் பண்ணிடுறாங்க ஸோ ஒயின் நம்பர் டூ வந்து இன்கேஸ் நம்ம பாய்சன் அப்படின்னு வச்சுக்கோம் இன்கேஸ் ஓகேவா இப்போது எந்த பிரச்சனை இதனால அஃபெக்ட் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே வந்து ஒன் ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த பிரசனருக்கு மட்டும் நம்ம இந்த ஒயின் கொடுத்துருக்கோம் கரெக்டாக ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியும் போது இந்த ப்ரிசனர் டூ வந்து செத்து போயிடுவான் கரெக்டாக ஸோ இந்த ப்ரிசனர் டூ மட்டும் செத்தான் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும் ஓகே பிரசுனர் டூ பி டூ மட்டும்தான் செத்துருக்கான் அப்படின்னா பி டூ இருக்கிற இடத்துல மட்டும் ஒன் இருக்கிற ஏதோ ஒரு பாட்டிலில் தான் இந்த விஷம் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிரும் கரெக்டாக ஸோ இது எல்லாமே ஜீரோவாக இருந்து ஈ டூ இருக்கிற இடத்துல மட்டும் ஒன் இருந்து மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்குது ஸோ இந்த காம்பினேஷன் என்ன நீங்களே பாருங்கள் பி டூ மட்டும் சேர்த்துருக்காங்கன்னா இந்த காம்பினேஷனால் மட்டும் தான் முடியும் கரெக்டாக ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டூ அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம் ஒயின் நம்பர் டூவில் தான் இந்த விஷம் இருந்திருக்கும் அப்படின்னு இதுவே ஹைப்போதிக்கலா ஒயின் நம்பர் டூல இல்லாம பாட்டில் நம்பர் செவன் அதாச்சும் ஒயின் நம்பர் செவன்ல வந்து விஷம் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம் ஸோ அதை வந்து மார்க் பண்ணிடுறேன் ஸோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஒன்று இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுங்க சோ இதை வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க பிரசினர் ஒன்னுக்கு கொடுத்துருக்கோம் ப்ரிசனர் டூக்கு கொடுத்துருக்கோம் ப்ரிசனர் த்ரீக்கு கொடுத்துருக்கோம் கரெக்டாக ப்ரிசனர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்லாம் எல்லாம் ஜீரோ இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு இந்த ஒயின் கொடுக்க போறது இல்லை ஸோ இன்கேஸ் நம்மளோட ஒயின் நம்பர் செவனில் தான் விஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியும் போது பி ஒன் பி டூ பி த்ரீ மூணு பேரும் செத்துருவாங்க கரெக்டாக ஏன்னா இந்த ஒயின் நம்பர் செவன் வந்து இந்த மூணு பேர் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இத வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் இதை வச்சு நம்ம எப்படி ஒயின் நம்பர் செவனில் தான் விஷம் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ நம்ம வந்து பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் கேச்சு பி ஒன் பி டூ பி த்ரீ மட்டும்தான் செத்து போயிருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம் இந்த மூணு இடத்துல வந்து ஒன் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஒயினில் மற்ற எல்லாமே ஜீரோ அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக இப்போ இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை பார்த்தாலே தெரியும் ஓகே செவனில் தான் அப்போது விஷம் இருந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் இந்த தௌசண்டை வந்து நம்ம பத்து பிட் அப்படின்னு மாற்றி ஒன்று இது பண்ணோம் இல்லையா ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது டூ பவர் டென் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டூ பவர் டென் வந்து என்னது தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் தௌசண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவில் இருக்குது பாருங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம இந்த டென் அப்படின்ற நம்பர் வருது ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து இங்கே தௌசண்ட் பாட்டில்ஸ்னு கொடுக்காமல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பாட்டில்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பாட்டில்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாட்டில்ஸ்க்கு மேலே உள்ள ஏதாச்சும் ஒரு டூவோட பவர் எடுத்துக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே என்ன டூ பவர் இருக்குது தேர்ட்டி டூ வரும் இல்லையா கரெக்ட் ஸோ தேர்ட்டி டூன்னு எடுத்துக்கிட்டா தேர்ட்டி டூவை வந்து டூ பவரில் எப்படி எழுதுவீங்க டூ பவர் ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாட்டில்ஸில் ஒயினை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒயினில் விஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டூ பவர் ஃபைவ் அப்போ அஞ்சு இந்த பவரில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும் ஸோ அஞ்சு பிரச்சனை இருந்தாலே போதும் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்டில்ஸில் எந்த பாட்டிலில் விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கை ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நண்பா